க்ளோஸ் பண்ணு. வாங்க சாரதம்மா, நீங்களும் வந்துட்டீங்களாம்மா. பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. குரு, டாக்டர் வந்து செக் பண்ணாரா? என்ன சொன்னாரு? இன்னும் ஒன்றும் சொல்லலாம். என்னம்மா இது? அழக்கூடாது, பேஷண்ட்டுக்கு முன்னாடி அழக்கூடாது. நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்கம்மா, இன்னும் ஒருத்தர் தான் வரணும். ஏமன சொல்கிறேன், அவரும் சீக்கிரமாக வந்துடுவார். என் பையன் என்னை வீட்டை விட்டு அனுப்பும்போதே நின்றுருக்க வேண்டிய இதயம் ஆல்ரெடி லேட்டுப்பா. இனிமேலும் தள்ளி போட முடியவே முடியாது. பாக்கி மை டார்லிங், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்பெல்லாம் நீ வருத்தப்பட்டிருப்ப, ஏன் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருப்ப. நான் உன்னை ஏன் லவ் பண்ணேன்னு தெரியுமா? எப்படியோ நான் செத்தா ரெண்டு சொட்டு கண்ணீர் விட என் பையனோ மருமகளோ வரப்போகிறதில்லை. உன்னை லவ் பண்ணுறதா கலாட்டா பண்ணா, நான் செத்த பிறகு ஐயோ எப்போ பாரி என்னை சுற்றி சுற்றி வந்தார், அவரு போயிட்டாரேன்னு என்னை நினச்சி நீ ரெண்டு சொட்டு கண்ணீர் விட மாட்டியாம்மா. அதுக்காக தான்மா எனக்காக யாருமே இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற கவலையில் தாம்மா நான் உன்னை காதலிச்சேன். ஐயோ சார், இது தெரியாமல் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் சார். இப்போ புரிஞ்சுக்கிட்டே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஆசையானேனே நானே, கம் நியர் மை லியர், காதலானேனே நானே. பாக்கி இப்போவாவது என்னை பார்த்து ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லேன் ப்ளீஸ். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. பாகி என்ன லவ் பண்ற? பாகி வாட்ஸ் ஹேப்பனிங் குரு, டாக்டர் கூப்பிடு. என்னம்மா ஃபைனாக ஸ்கூல் கம்ஸ்டியா? ஆ அப்புறம் ஆ சார், ஆஃபீஸுக்கு வந்தால் ஆஃபீஸ் வேலையை கவனிக்கணும். வீட்டு விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆஃபீஸ் டெலிஃபோன் இல்லை. என்ன சாரி சார், மரியாதை மனசில் இருந்தால் போகிறோம், வேலையை கவனிங்க. இது வரமா சார், ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு மேட்டர் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், அதை ப்ரூஃப் பார்த்துட்டு உடனே ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பு. வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்காதிங்க.
குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மார்னிங் பூர்ணி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இதை சீக்கிரம் முடிச்சு அனுப்பிடுங்க. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பூர்ணிமா. அப்புறம் இந்த வார திரைப்பக்கத்தில் என்ன மேட்ரு? இலவசங்கிற வார்த்தை மக்களை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறதுன்னு எழுதிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன சார் டாபிக்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பூர்ணிமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு அனுபவம் பத்தாது. இந்த இலவசத்தால் நாடு எப்படி சீரழியறதுன்னு எனக்கு தான் தெரியும். வியாபாரிகள் ஒரு பொருளை விற்கிறதுக்காக 25 கிராம் இலவசம், 50 கிராம் இலவசம் அப்படின்னா அது வியாபார தந்திரம். அரசியல்வாதிகள் இதை இலவசமா தரேன், அதே இலவசமா தரேன்னா அது அரசியல் தந்திரம். வியாபாரிகள் மாதிரி அரசியல்வாதிகளும் இலவசம் ஆரம்பிச்சுட்டா அரசியல வியாபாரம் ஆக்கிட்டாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறதால தானே அர்த்தம். ஆஹா, இந்த ஆள் அடி வாங்கி வைக்காம போய மாட்டார் போல இருக்கே. பூர்ணிமா, இப்பெல்லாம் இலவச கல்யாணம் தான் ஃபேஷன். 151 ஜோடி 501 ஜோடின்னு கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இதுல ஏற்கனவே பாதி பேர் கல்யாணம் ஆனவங்க. கமிஷன் வாங்குறதுக்காக கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ஐயோ, இந்தாமா ப்ரூஃபை பாரு. வெறுமனை இலவசமா கல்யாணம் பண்ணிட்டா மாத்திரம் போதுமா? அவங்க குடும்ப செலவு, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, குழந்தை உண்டானா அதுக்கான பிரசவ செலவு, இதெல்லாம் யார் கொடுப்பாங்க? பூர்ணிமா, கல்யாணமே பண்ணிக்க வெக்கில்லாதவெல்லாம் இந்த செலவெல்லாம் எப்படி சமாளிப்பான்? விலைவாசியெல்லாம் கண்ணா பின்னான்னு ஏறிக்கிட்டே போகுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணால் இலவசங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே. எல்கேஜியிலேருந்து எம்பிபிஎஸ் வரைக்கும் கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வாங்குறாங்களான்னு கண்காணித்தாலே போதும். எதுக்கு இலவசம்? ஆனால் எவ்வளவு டொனேஷன் வாங்குறாங்க. அந்த டொனேஷனை நாம் கொடுக்காமல் இருந்தாலே நாமே பல பேருக்கு இலவசமாக பல நல்ல காரியங்களை செய்யலாமே. இதை விட கொடுமை, எங்கள் கேள்விகளுக்கு சரியான பதில் அமைச்சிங்கன்னா உங்களை சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ இலவசமாக பயணம் அனுப்புகிறோம் அப்படின்னு எஸ்எம்எஸ் போட்டி வைக்கிறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? ரத்தம் சிவப்பா அல்லது வெள்ளையா? இதில் தங்களுடைய அறிவை வெளிப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 50,000 பேர் கலந்துக்கிறாங்க. அவங்கள போட்டு குலுக்கி ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாங்க. 49,999 பேர் தண்டமாக செலவு பண்ணுறதுல கொஞ்சம் மிச்சப்படுத்தி இவங்க யார் ஒரு ஆளை மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ அனுப்புறது? அது சீட்டிங் தானே? என்ன நான் சொல்கிறது? கொஞ்சமாவது கேப் விட்டா தானே நான் பேசுறதுக்கு. ஆமாம், அப்படின்னா மக்கள் இதை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யோசிக்கிறதா தெரியலையே. அதனால தான் அந்த இலவசத்தை பற்றி காரசாரமாக எழுதியிருக்கேன். பூர்ணிமா, ஜனங்க பத்திரிகையை வாங்கி படிக்கணும்னா அதுல கனமான விஷயம் இருந்தா போதும். எதுக்காக பத்திரிகை கூட இலவசமா ஷாம்பு, பேஸ்ட், சியாக்கோ தூள் தரணும்? இலவசமா கொடுக்கிற பொருளுக்காகவாது நம்ம பத்திரிகையை வாங்குவாங்களாங்கிற எண்ணம் அதுதானே? அப்போ அவங்க பத்திரிகையில விஷயம் இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க இல்லையா? பூர்ணிமா, நீ வேணா செக் பண்ணிப்பாரு. இலவசமாக கொடுக்குற எல்லா பொருளும் எக்ஸ்பைரி டேட்டே நெருங்கி இருக்கும். பிஸ்கட்டு சிப்ஸாக இருந்தால் நமுத்து போய் கெட்டு போயிருக்கும். இதுதான் இலவசம். எது எப்படியோ மக்கள் காசு கொடுத்து இலவசங்கிற பேரில் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சார், உங்கள் அறிவை நினைச்சா எனக்கு புல் அரிக்குது. கரெக்ட். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே வாத்தியார்கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவரும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே என் அறிவை வளர்த்துக்கிட்டேன். இது என்ன வேடிக்கைன்னா, ஒரு நாள் அந்த வாத்தியார் செத்துட்டாரு. ஆனால் அவர் சாவில் சந்தேகம் இருக்கிறதா ஜனங்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் அந்த சந்தேகத்தை கேட்க அந்த சார் இல்லையே. இந்த காலத்து சின்ன சிறுசுகளுக்கு பொறுமையே கிடையாது. அடுத்த வார டாபிக் அதுதான். உதய், என்னம்மா? இமெயில் பார்த்தேன், ஏன் மார்க்ஸ் குறையறது? என்ன பிரச்சனைடா உனக்கு? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லம்மா. பின்ன செமஸ்டர்ல மார்க்ஸ் குறையறதுக்கு காரணம் என்ன? படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது தானே உன்னோட வேலை. கஷ்டப்படுற குடும்பத்தில் கூட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு பசங்க எப்படி படிக்கிறாங்க தெரியுமா? உனக்கு என்னடா குறை வச்சிருக்கோம்? நல்ல சாப்பாடு, துணிமணி, போக வர பைக்கு, பாக்கெட் மணின்னு நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லை?
படிக்கிறது தவிர வேற என்னடா வேலை இருக்கு உனக்கு? நானும் அப்பாவும் உன வீட்டுல ஏதாவது வேலை செய்ய உன்னை டிஸ்டர்ப் பண்றோமா? எல்லா வேலையும் நாங்களே தானே பாத்துக்கிறோம். நீ படிச்சு சம்பாதிச்சு எனக்கும் அப்பாக்கும் ஒரு காசு கூட கொடுக்க தேவையில்லை. ஆனா நீ ஒன்ன சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்காவது படிச்சு உன் கால நின்னு ஒரு நல்ல வேலைக்கு சேர வேண்டாமா? அடுத்த செமஸ்டர்ல நல்ல மார்க் எடுக்கிறமா? இல்ல உதய், என்னோட கேள்விக்கு இது பதில் இல்ல. இந்த செமஸ்டர்ல என்ன ஆச்சு? உன் அம்மா நான் எப்போ ஐபிஎஸ் படிச்ச தெரியுமா? உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் எந்த வயசுலயும் நம்மளால எக்ஸாமுக்கு படிச்சு நம்ம பாஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு தேவையான ஒரே விஷயம் கான்சென்ட்ரேஷன். இங்க பாரு, லுக் அட் மீ. மனசை கண்டபடி அலைய விடாத, புரிஞ்சுதா? ஃபோக்கஸ்டா இரு. நீ வேஸ்ட் பண்ற ஒரு ஒரு நிமிஷமும் உன் எதிர்காலத்தை இருட்டாக்கிட்டே வருது, புரிஞ்சுண்டியா? அடுத்த செமஸ்டர்ல மறுபடியும் கோட்டை விட்ட உன்னோட படிப்பை நிறுத்திட்டு நானும் அப்பாவும் உன்னை ஏதாவது கம்பெனியில செக்யூரிட்டி வேலைக்கு அனுப்ப போறோம். ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கும்ல. ஐபிஎஸ் அம்மா அதிகாரி, பிள்ளை என்னடானா ஏதோ ஒரு கம்பெனியில செக்யூரிட்டி. உலகமே சிரிக்கும் உன்னை பார்த்து. இனியாவது இதை மனசுல வச்சுண்டு புரிஞ்சுண்டு நல்லா படி போ. கொஞ்சம் படிக்கணும், படிக்கிற வேலை இருக்கு எனக்கு. ஏய் ப்ளீஸ் டா, நீ கம்பெனி குடுக்கலனா போர் அடிக்கும்டா. இல்ல மால், சரி ஓகே நான் வரேன். நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? ஓகே, தேங்க் யூ டா. ஓகே பை பை. எனக்கு நெருக்கமாக பழக்கம் இல்லைனாலும் லக்ஷ்மண் சார் இறந்தது வருத்தமாக தான் இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷன். தன்னையும் தன்னை சுற்றி இருக்கவங்களையும் எப்போதும் கலகலன்னு வச்சுருப்பார். என்ன, கடைசி வரைக்கும் அவர் இங்கே நிம்மதியாக இருந்தாருங்கிற திருப்தி தான். தட்ஸ் ஆல். சாருக்கா இப்போது உடம்புக்கு பரவாயில்லையா? எனக்கு என்ன, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உங்களை குத்துனது யாருன்னு தெரியாமல் போனது தான் எங்கள் துரதிருஷ்டம். இட்ஸ் ஓகே சதீஷ், விடு. அம்மா, நீ எப்போ எங்களுக்கெல்லாம் கல்யாண சாப்பாடு போட போற? என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லையே, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, அது என்ன வார்த்தை? கடலை, கடலை போற. அதான் கடலை போட்டுட்டு இருக்கியாமே. அதான்டா, நம்ம லாயர் ரமணன் கிட்ட ஜூனியர் ஒர்க் பண்ணுறாருல்ல ஜெய்ஸ்ரீ, அவளை தான் சொன்னேன். எப்படி பேசி முடிச்சிடலாமா? நீங்களாம் ஏதாவது கற்பனை பண்ணால் அதுக்கு நானா பொறுப்பு? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஏண்டா நடக்காது? நாளைக்கு அவ கல்யாணம். என்னடா சொல்ற? அவ என்ன விரும்பினது உண்மைதான், ஆனா அவ காதல நான் ஏத்துக்கலன்னு தெரிஞ்சதும் அவ அப்பா சொன்ன பையனே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். டேய், உன்னையும் மனுஷன் நினைச்சு ஒரு பொண்ணு லவ் பண்றா, அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. அவ நல்ல பொண்ணு தானே? ம், நல்ல பொண்ணு தாக்கா. அப்புறம் என்னடா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க பேரழி வருவான்னு காத்துட்டு இருக்கியாக்கும். இல்லடா, அவ கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. ஆனா எனக்கு தான் வீடே கிடையாது. அப்புறம் தானே கோடீஸ்வரம் வீடா இல்ல லட்சாதிபதி வீடான்னு சொல்றதுக்கு? அவ பிறந்ததுல இருந்து கஷ்டம் என்னன்னு தெரியாம வளர்ந்தவ. எனக்கு கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவ வெள்ளித்தட்டுல சாப்பிட்டு வளர்ந்தவ. ஆனா 5 வரைக்கும் எச்சு நிலையில சாப்பிட்டு வளர்ந்த, தெரியுமாடா? அவ கண்ணீர் விட்டா பதறி துடிக்க 10 வருவாங்க. எனக்கு ரத்தமே வந்தாலும் யாரும் வரமாட்டாங்க. அதான் உண்மை.
அது மட்டும் இல்லடா, கௌரவத்தை உயிரை நினைச்சு வாழ்றவர் அவ அப்பா. அவ மனத்தை மட்டுமே பிள்ளைக்கு பரிசா தந்தவர் ஏ அப்பா. இது போதுமா இல்ல இன்னும் காரணம் வேணுமா? டேய், ஜெயஸ்ரீ பணக்கார பொண்ணுடா, அவளுக்கு நீ நானும் போட்டி போட்டு 1000 மாப்பிள்ளைங்க வருவாங்க. ஆனா என்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாத அனாத பொண்ணுக்கு யாரா வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணா என்ன மாதிரி ஒரு அனாத பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு. உன்னை பார்த்து பெருமைப்படுறதா இல்ல அனுதாபப்படுறதான்னு தெரியல சதீஷ். நீ ஜெயஸ்ரீயை கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு சுகபோகமான வாழ்க்கை கிடைச்சிருக்கும். உன்னோட லட்சியத்துக்காக நீ அதெல்லாம் விட்டு கொடுத்த பாரு, அதை பார்த்து நான் பெருமைப்படுறேன். ஆனால் ஒருவேளை எல்லாரோட சம்மதத்தோட நீ ஜெயஸ்ரீயை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்களால் நிறைய அநாத பெண்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்க முடியும். ஏன்னா வறுமையோட வழி தெரியறவங்கிட்ட பணம் இருந்தால் அது எத்தனையோ பேரோட வாழ்க்கைக்கு விதிவெளியாக இருக்கும். அந்த வாழ்க்கையை நீ இழந்துட்ட, அதனால் நான் உன் மேலே அனுதாபப்படுறேன். சரிடா, அவ காதலத்தான் ஏற்றுக்கல, அவ கல்யாணத்துக்காவது போவில்லை. போக மாட்டேன். ஏ சதீஷ், கல்யாணங்கிறது சந்தோஷமான விஷயம். நான் போகாததால் ஏற்படுற வருத்தத்தை விட போகிறதால ஏற்படுற வருத்தம் தான் அவளுக்கு அதிகமாக இருக்கும். போய் அவள் கழுத்தில் வேற ஒருத்தன் தாலி கட்டுறதை உன்னால் தாங்கிக்க முடியாது. சத்தியமாக இல்லைடா, அந்தளவுக்கு காதல் அவ மேலே எனக்கு இருந்ததுன்னா அவளை ஏன்ற நான் விட்டு கொடுக்க போகிறேன். அவள் கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். தயவு செஞ்சு என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க. ஓகே ஓகே, யாரும் வற்புறுத்த மாட்டோம். அப்புறம் சாருக்கா, நாளை காலையில் வரைக்கும் நான் இங்கே தங்கிக்கலாமா? என்ன சில்லி கேள்வி இது. ஆஃப் கோர்ஸ் போ. தேங்க்ஸ் அக்கா, தேங்க்ஸ் அ லாட். வரண்டா. தலைவர் அடுத்த வாரம் என் பேரை வேட்பாளரா அனௌன்ஸ் பண்ண போறாரு. சும்மா சிட்டி அப்படியே கலக்கடிக்கணும். எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். தலை, இந்த வாரம் தெண்டல் புக்கு பாத்தீங்களா? தலை, எப்படா எப்படா, யார் கொடுத்த தைரியம்? நாம செண்பகமூர்த்தியை கொலை பண்ணத நேர்ல பார்த்த மாதிரி எழுதியிருக்கா. எப்படா ஜனங்க படிச்சா என்னடா ஆகும்? என்ன ஆகும்? தலை, தேர்தல டெபாசிட் கூட தராது. தலை, ஒரு புஸ்தகம் கூட கடையில இருக்க கூடாதுரா. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா விலை கொடுத்து வாங்கிடுங்க. ரொம்ப லேட் பண்ணிட்ட தலை, இந்நேரத்துக்கு எல்லா புக்கும் வித்திருக்குமே தலை. ஏண்டா, என்னை பத்தி தாறுமாற எழுதியிருக்கிறவன் அவன் பத்திரிக்கையில அவனை வச்சே மன்னிப்பு கேட்க வச்சா நான் தப்பிச்சுக்குவேன்ல? சூப்பர் ஐடியா தல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பத்திரிகை ஆசிரியர் சாதாரண ஆளு கிடையாது. அவனை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தான் தெரியல. மனுஷனா பொறந்தா ஏதாவது ஒண்ணுக்கு அவன் அடிமையா இருப்பான். அந்த ஒண்ணு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அவனை மடக்கிறது சுலபம். காட்டுறேன், இந்த பெருமாள் யாருன்னு காட்டுறேன்.